கடந்த ஆகஸ்ட் 1st திருப்பூர்ல நீங்க பேசின ஸ்பீச்ல 120 நாட்களுக்கு முன்னால் கருக்கலைப்பு செஞ்சிடலாம், அது வந்து ஒரு உயிரை கொல்வதற்கான சிசு கொலையா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து நம்ம பெண்கள் மத்தியில் அந்த பயானை கேட்ட நம்ம பெண்கள் மத்தியில் ஒரு சிறு சலசலப்பு. ஏன் இப்படி வந்து அது ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்லயே பிரெக்னன்ட் டாக்டர் வந்து அறிவிப்பு கொடுத்துடுறாங்க. டெஸ்ட் டியூப்ல கூட வந்து 3 மந்த்ஸுக்கு அந்த ஸ்பெர்மையும் உயிரணுவே எடுத்து வளர்க்கும் பொழுது அது உயிரா இருக்கிறதுனால தான் வளருது, இதை சிசுக்குள்ள இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது ஒரு க்வெஸ்சன். அதுக்கப்புறம் கருவுலையே நமக்கு ஊனமுற்ற குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிட்டா அதை நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதை செய்வதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஊனமுற்ற குழந்தைனா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் இல்லைன்றாலும் அனுமதியில ஏதாவது குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இருக்குதா? இப்ப வந்து கருக்கலைப்பு செய்யறது சம்பந்தமான ஒரு கேள்வி வரும் பொழுது திருப்பூர்ல கேட்டாங்க, அதுக்கு பதில் சொன்னது டிவியில பார்த்திருக்கிறாங்க. இதை பத்தி விவரமாக ஆன்லைன் பேஜ் .com-ல நினைஞ்சிருக்கிறோம், ஆர்டிக்கலாகவும் எழுதியிருக்கிறோம். அதுல என்ன நம்ம எழுதியிருக்கிறோம்னு கேட்டா, இந்த குடும்பவியல்லையும் பேசியிருக்கிறோம், இந்த குடும்பவியல் தொடர்ல நினைஞ்சிருக்கிறோம் கருக்கலைப்புங்கிற தலைப்புல, அது ஒரு ஆர்டிக்கல், அதையும் வந்து விவரமா ஆய்வு பேசியிருக்கிறோம். கருவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல வந்து 2 நிலையில் பார்க்கப்படுகிறது. ஒன்னு வந்து மனித உயிர் எப்போது ஊதப்படுகிறது. இப்ப உயிர் இருக்கிறதுனால கரு வளருதுன்னு நம்ம சொல்றோம், அது உண்மைதான். உயிர் இருக்கிறதுனால வளருதுன்னு சொன்னா அப்புறம் ஏன் 120வது நாள்ல போய் மலைக்கு ஊதுறாருன்னு வருது உயிரை? ஹதீஸ்ல என்ன வருது? புகார்ல ஹதீஸ் வருது, 120 நாள்ல என்ன செய்யறாரு மலைக்கு உயிரை ஊதுறாரு. அப்ப அதுக்கு முந்தைய என்ன இல்ல, உயிர் இல்லைன்னு வருதுல. 120 நாள்னா 3வது 40 நாள், 1 40, 2 40, 3 40 வரும்போது 3வது 40 நாள் முடியும் பொழுதுதான் என்ன செய்யறாங்க, வானவர்கள் வந்து உள்ள கருவுக்கு உயிரை ஊதுகிறார்கள். இப்ப நமக்கு என்ன குழப்பம் வருதுன்னு கேட்டா, உயிரை வந்து 120ல ஊதுனாங்கன்னா அதுக்கு முந்தி உயிர் இருக்கா இல்லையா? இருக்குது, உயிர் இல்லாம வளர்ந்துச்சு, வளருது, சுத்துது, ஐயங்குது, எல்லாம் இருக்குன்னு சொல்றான். சயின்டிபிக்கா நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த உயிரணு உள்ள விந்திருக்க அதுல இருந்து போகுது அந்த உயிரணு, அதுக்கே உயிர் இருக்கிறது. அது முட்டையை உடைச்சிக்கிட்டு உள்ள போகுது, அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் இருக்கிறது. போய் சுத்தி கொண்டுதான் இருக்குது, நீச்சல் அடிச்சு கொண்டுதான் இருக்குது, உயிர் இருக்கிறது. வளர்ற எல்லாத்துக்கும் உயிர் இருக்கிறது. இது வளராது, உயிர் கிடையாது, வளர்ந்தா உயிர் இருக்கிறது. வளர்ந்ததா மரஞ்செடி கூட உயிர் இருக்கு, அதனால சொல்றான் வளர்றதுனால. அப்ப வளரக்கூடிய எல்லாத்துக்குமே உயிர் இருக்கும் பொழுது 120வது நாள் உயிர் ஊதுறன்னு ரசூலுல்லாஹ் சொல்றது என்னவாயிருது, கொஞ்சம் நெருடலாக நமக்கு தெரிகிறது. உயிர் தான் முன்னாடியே இருக்குது, உள்ள உயிரோட தானே அது போகுது, பணமா போகலையே, உயிரோட தான் உள்ள கருவறையில போகும் பொழுது அப்புறம் என்ன உயிரை கொண்டே 120 நாள்ல ஊதுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம ஆய்வு பண்ணோம்னு சொன்னா, உயிர் வந்து 2 வகையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. 2 வகையான உயிர் என்ன, நீங்க தூங்குறீங்க, தூங்கும் பொழுது அல்லாஹ் உயிரை கைப்பற்றுறா சொல்றான், தூங்குறாள் பணமா ஆயிட்டாங்க, தூங்குற ஆளுக்களுடைய உயிரை அல்லாஹ் என்ன செய்யறான், கைப்பற்றி கொள்கிறான் அப்படின்னு இருக்குது. அல்லாஹ் உயிரை கைப்பற்றிட்டான்னு சொன்னா நீங்க எப்படி மூச்சு விடுறீங்க? அல்லாஹ் உயிரை கைப்பற்றிட்டான்னு சொன்னா உங்க ரத்த ஓட்டம் எப்படி நடந்துகிட்டு இருக்குது தூக்கத்துல? உயிரை அல்லாஹ் கைப்பற்றிட்டான்னு சொன்னா நீங்க சாப்பிட சாப்பாடு எப்படி செரிமானம் ஆகி கொண்டே இருக்குது உள்ள? அப்ப அல்லாஹ் உயிரை கைப்பற்றிட்டான்னு சொன்னா ஒரு ஈயோ எறும்போ உங்களை கடிச்சுன்னா எப்படி தூக்கத்திலே நீங்க கையை வச்சு அடிச்சு அதை சாவடிக்கிறீங்க? உயிர் அல்லாஹ் கைப்பற்றிட்டான்னு சொன்னா எப்படி புரண்டு படுக்கிறீங்க? அப்படி பார்த்தா உயிர் இருக்குன்னு விளங்குறது. உயிரை கைப்பற்றிட்டு தான் எல்லாம் சொல்லி காட்டினா, ஆனா என்ன இருக்கு நம்ம தூங்குற ஆளுக்கு உயிர் இருக்கிறது. அப்ப அப்பதான் இந்த ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, மனித உயிர்கள் வந்து 2 செக்ஷனாக இருக்கிறது. மனிதன் என்ற முறையில் இயங்கக்கூடிய உயிர் ஒரு வகை, அந்த உயிர் அந்த மனிதன் அந்த பகுத்தறிவை கழிச்சுட்டு செயல்படக்கூடிய மற்ற காரியங்களை இயக்குவது ஒரு உயிர். அந்த பகுத்தறிவுதல் சிந்தித்தல் செக்ஷன் இருக்குல்ல, அந்த செக்ஷனுடைய உயிர் தான் என்ன இருக்குது, கைப்பற்றப்படுகிறது. இன்னொரு வகையான உயிர் இருக்க, அது மனிதனுக்கு உரிய உயிர் அல்ல. எல்லா உயிருக்கும் எல்லா உயிரினத்துக்கும் இருக்கும். வாழைக்கொண்டைய மாடு கூட என்ன செய்யும், கரெக்டா கொசுவ அடிக்குமா இல்லையா, வாழைக்கொண்டு சொல்லிட்டு கரெக்டா அடிச்சுவிடும். இந்த மாதிரியான உயிர்ங்கிறது வேற, மனிதன் என்ற முறையில் உள்ள உயிர் வேற என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிய சொல்லும் பொழுதுதான், அப்ப 120வது நாள்ல ஊதப்படுற உயிர் என்பது மனுஷங்கிற அந்த புரோகிராம பகுத்தறிவு அந்த மேட்டருக்குள்ள உயிர் ஊதப்படுகிறது. அதுக்கு முன்னாடி இது ஆடு மாடு கடத குதிரைக்கு உள்ள உயிர் வளர்ச்சி மட்டும் தானே, சும்மா வளர்ச்சி வளர்ந்துகிட்டே போறதுக்கு எது பகுத்தறிவு?
பகுத்தறிவது தேவையில்லை தானே. அந்த உயிர்ங்கிற வகையில ரெண்டு வகையான உயிர் இருக்கிறது. அதனால அல்லாஹ் கூட என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்லி காட்டி விட்டு, அதாவது இன்னொரு சும்மா அன்சனா ஹல்கன் ஆகர், இந்த மூணாவது நாற்பது நாளை கழிச்சு விட்டு அல்லாஹ் சொல்லி காட்டினா வேற படைப்பாக நம்ம படைக்கிறோம். 120 நாள் வரைக்கும் இருந்த படைப்பு வேற, 120 நாளைக்கு பின்னாடி உள்ள படைப்பு வேற ஒரு படைப்பாக நம்ம என்ன செய்யறோம், அதை உருவாக்குகிறோம் அப்படின்னு கூட அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் 120 நாள் தான் மனிதன் என்ற உயிர் ஊதப்படுகிறது, அன்னைக்கு தான் மனுஷனாக ஆகிறான் என்னும் பொழுது, அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து வளர்ந்தாலும் உயிர் இருந்தாலும் அது மனித உயிர் ஊதப்படவில்லை. அந்த நேரத்தில் ஒருத்தர் கருவை கடைத்தாரேயானால் அது எதுல வராது, மனுஷ உயிரை கொலை செய்த குற்றமாக ஆகாது. இதுதான் நம்ம சொன்னது சாராம்சம் என்னது, அது ஆகாது தானே, எப்படி மனுஷ உயிர் ஆகும், அதுதான் மனுஷ உயிர் ஆகும். அப்புறம் 120 நாள் கொண்டு ஊதனு, 120 நாள் இதுக்கு ஊதனு, வேற படைப்பா மாத்தணும்னு இதுக்கு சொல்லணும். அப்ப ரெண்டு விதமான செக்ஷனாக பிரித்து, சும்மா வளரக்கூடிய செடி கொடி ஆடு மாடு வளர்ற மாதிரி வளர்ற உயிரை வந்து ஒரு கட்டம் வரைக்கும் எல்லாம் வைத்து, பகுத்தறிவுங்கிற மனிதனுக்கு தேவையான தனி புரோகிராம்கள் இருக்குல்ல, அது சம்பந்தப்பட்ட உயிரை அது 120 ஊதின பிறகுதான் அந்த செல்கள்லாம் அதுக்கு பிரிஞ்சு அதுக்குரிய வேலையை செய்யுது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொன்னோம் கேட்டா, நீங்கள் கருக்கலைப்பு செய்தீர்களே ஆனால் 120 நாளைக்குள் நீங்க செஞ்சா அது மனுஷ உயிரை கொள்ளாதீர்கள் வருதுல, உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் வருதுல, அதுல வராது. ஏன், அது மனுஷனாகவே ஆகவில்லை. இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து இன்னொன்னே நம்ம அதில் சொல்லியிருக்கிறோம், கருக்கலைப்பு செய்வதற்கு உயிரை கொன்ற குற்றம் தான் வராதே தவிர அதனால் நிறைய கேடுகள் இருக்கிறது. ஒரு உண்டான கருவை கலைப்பது வந்து தாய்க்கு கேட உண்டாக்கும், அவருடைய எதிர்காலத்தை பாழாக்கும். அந்த மெடிசன் வந்து ரொம்ப காலத்துக்கு என்ன செய்யும், அவருடைய இரத்த அணுக்களோட கலந்து என்ன செய்யும், வேலை செய்து கொண்டே இருக்கும், நிறைய சைடு எஃபெக்ட் எல்லாம் உண்டாக்கும், உங்களுக்கு நீங்களே கேடு விளைவித்த கூட அந்த குற்றத்தில் வரும். அது நம்ம சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம், மனித உயிரை கொலை செய்வது ஆகாதே தவிர, சும்மா போய்கிட்டு உயிரை போய் கலைச்சின்னு வந்தீங்கன்னு சொன்னா கலைக்கிறேன்னா சும்மா கலையாது, அதுக்கு கூடிய மருந்துகளும் அது குடிக்கக்கூடிய அந்த மெடிசன்கள் என்ன செய்யும், கற்பப்பையில இருந்து பல இடங்கள்ல உள்ள முக்கியமான பாட்டுகள்லாம் செல்களை எல்லாம் அழிச்சு நாசமாக்கிவிடும், கேடு செய்யும். கேடு செஞ்ச குற்றம் வரும், அதுல என்ன குற்றம் வரும், கேடு செய்கிற குற்றம் வருமே தவிர கொலை செய்த குற்றம் வராது, குற்றமே இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. அதே நேரத்தில் நிர்பந்தமான ஒரு நிலை, உயிரை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது, தாயை காப்பாற்றணும், பிரச்சனை பெரிய பாரதூரமான விவகாரம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு நிலையை அடைவார்களே ஆனால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக செஞ்சால் நிர்பந்தத்துக்கு எதுவும் குற்றமாகாது. மார்க்கத்தில் என்ன சட்டம் இருக்கிறது, நிர்பந்தமான நிலையில ஒன்றும் கிடைக்கலங்க பண்ணிய கூட சாப்பிடலாம், செத்து போன ஆட்டை கூட சாப்பிடலாம், ஒன்று கிடைக்காட்டி நம்ம செத்து போயிடக்கூடாதுன்னா அதெல்லாம் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலையில் வரும் பொழுது தடை செய்யப்பட்டவைகளும் அனுமதிக்கப்படும் என்கிற வகையில் அது அவங்களுக்கு மட்டும் அனுமதி இருக்கே தவிர, சும்மா விளையாட்டு போக்களை செஞ்சுட்டு என்ன செய்ய முடியாது, ஒன்றும் இல்லாத காரணத்துக்கெல்லாம் இளம போயிடும், அழகு போயிடும், புள்ள நம்பர் அதிகமாயிரும், இந்த மாதிரி காரணத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. செஞ்சா என்ன பயிரு, உங்களுக்கு கேடு விளைவிக்கீங்க, சாதாரண விஷயம் இல்லை, கருக்கலைப்பு என்பது பெரிய பாரதூரமான விஷயம் என்று நம்ம தெரிஞ்சிருக்கோம், விலைக்கு சொல்லியிருக்கணும்.